பிக் பாஸ் சீசன் 7 எல்லார் வாயிலையும் பூந்துட்டு வருது அப்படின்னு சொல்லணும். எப்போவுமே சீசனில் கலந்துக்கிற கண்டஸ்டன்ஸை தான் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வகையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனை தொகுத்து வழங்குற நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சாரே வந்து பலருடைய வாயிலையும் நுழைந்து விட்டு வருகிறார் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த பிரதீப் விஷயத்தில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரே வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஷோவை பார்க்காமலே இவர் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாரு. மற்றவங்கெல்லாம் வந்து சொல்கிற விஷயம் வந்து கேதர் பண்ணி தான் இந்த நிகழ்ச்சி வந்து ஹோஸ்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில இப்போ கமல்ஹாசன் சார் தொகுத்து வழங்குறதையும் தெலுங்கு பிக் பாஸ் தொகுத்து வழங்குற நாகார்ஜுனாவுடைய நிகழ்ச்சியையும் வந்து கம்பேர் பண்ணி சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ் வந்து பரவலாக பரவிக்கிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக ஒரு வீடியோ வந்து இப்போ ரொம்ப வைரலாக வந்து பரவிக்கிட்டு இருக்கு. தெலுங்கு பிக் பாஸ்க்கு ஒரு சல்யூட் அப்படின்ற மாதிரியும் நாகார்ஜுனா சாருக்கு பிக்கெஸ்ட் சல்யூட் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் வந்து கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி என்ன இருக்குது அந்த வீடியோவில் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம தமிழ் பிக் பாஸ் சீசன் 7 வந்து எடுத்துக்கோங்களேன், நம்ம பிரதீப் அவர்களை வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பிட்டாங்க. ஒரு சில பெண் கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து சொன்னோட விஷயத்தை வந்து தீர விசாரிக்காமல் ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பிச்சிட்டாரு நம்ம கமல்ஹாசன் சார். பட் ஆனால் வந்துட்டு அதுக்கு எல்லாருமே நியாயம் கேட்டு அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக குரல் கொடுத்தும் அவர் வந்து என்ன செஞ்சார் அந்த வீக்கெண்ட் எபிசோடில் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு கிழமையிலையும் அவர் மேலே தப்பு இல்லை அப்படின்றத வந்து நிரூபிக்கிறதுக்காக ஒரு எபிசோட் நடத்துகிற மாதிரி நடத்தினாரே தவிர பிரதீப் மேலே நம்ம எல்லாருமே வந்து சொன்ன மாதிரி எந்த தவறும் இல்லை அப்படின்றத வந்து அவர் கொஞ்சம் கூட நிரூபிக்கவே இல்லை. அண்ட் இரண்டாவது ஒரு இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிக்சன் அவர்கள் வினுஷாவை வந்து ரொம்பவே ஃபிசிக்கலாக தகாத முறையில் வந்து பேசியிருப்பார் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரை பற்றி. ஸோ அதை பற்றி வந்து ஒரு வார்த்தை கூட வந்து கேட்கல. இதை பற்றி வினுஷா அவர்களே சோஷியல் மீடியாவில் வந்து பதிவிட்டிருப்பாங்க, கமல் சார் பண்ணது வந்துட்டு எனக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி கேட்காமலே வந்து விட்டுருப்பார். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கமல் சார் வந்துட்டு என்ன வந்து ஒரு ஹோஸ்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் எல்லாம் கொந்தளிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் தெலுங்கு பிக் பாஸில் நாகார்ஜுனா வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு மேல் கண்டஸ்டன்ட் ஃபீமேல் கண்டஸ்டன்ட் கிட்ட வந்து பேசக்குள்ள ஜஸ்ட் நம்ம ஒரு ஃபிகர் அப்படின்ற மாதிரி அந்த ஃபிசிக்கல் ஃபிகரை வந்து காமிக்கிறதுக்கு இப்படி சும்மா கையால் காமிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மேல் கண்டஸ்டன்ட் ஃபீமேல் கண்டஸ்டண்ட்டை பார்த்து நேருக்கு நேராக செஞ்சாருன்ற ஒரே ஒரு காரணத்துக்காகவே அது நிறைய பேருக்கு வந்துட்டு நார்மலாக கூட இருக்கும், அது பேச்சு வாக்கில் இப்படி நம்ம கை காமிக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை கூட அவர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அவர் குறும்படம் போட்டு அந்த மேல் கண்டஸ்டண்ட்டை சும்மா திட்டி தீர்த்திருப்பார். ஸோ ஹோஸ்ட்னா இப்படி இருக்கணும், நிகழ்ச்சியை பார்த்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட வந்து ஐ மீன் ஒரு தவறை கூட விட்டு வைக்காமல் ஒரு உமன் சேஃப்டினா இப்படி தான் வந்து பேசணும், உங்களை மாதிரி கிடையாது கமல்ஹாசன் சார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் திட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. அண்ட் நாகார்ஜுனா சாருக்கு புகழ் வந்து மேலோங்கிக்கிட்டே இருக்கு அவருடைய இந்த செயலால் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.